ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் ஹோம் டிலைட். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளில அஸ்வின் செஞ்ச மலாய் புரோக்கலி அதுதாங்க பார்க்க போறோம். அதுவும் ஆத்தென்டிக் மெத்தட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க போலாம் வீடியோக்கு. இப்படி கொஞ்சமா தண்ணி எடுத்து கொதிய வச்சுட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு கரைஞ்சு தண்ணி கொதிய வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த புரோக்கலிய இதுல போட்டுடலாம். இது வந்து பிளான்ச் பண்ணால் போதுங்க, இதில் வேகெல்லாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes, 3 நிமிஷம் பிளான்ச் பண்ணிக்கலாம். ஆச்சுங்க, 3 minutes பாருங்கள், நம்ம ப்ரோக்கலியை பிளான்ச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா ஈரம் போக ஒரு துணியில் வச்சு தொடச்சிக்கலாம். தண்ணியெலாம் இல்லாமல் ஊற்றி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஹங்கர் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்கிற தயிரை இந்த துணியில் ஊற்றி கட்டி வைக்கணும். ஹங்கர்னா என்னங்க? HUNG, ஹங் தொங்க விட்ட தயிராமாங்க. ஆக்சுவலாக துணியில் கட்டி தொங்க விடுவாங்க, ஸோ தட் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வெளியேறிட்டு கெட்டியான தயிர் மட்டும் அந்த துணிக்குள்ளே இருக்கும். அதுதாங்க ஹங்கர்டு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுக்கலாம். க்ரீன் சட்னிக்கு வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். தேவையானதெல்லாம் பார்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இருந்தால் அதுவும் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம். லெமன், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, ஒரு 1/2 teaspoon ஆம்சூர் பவுடர், உங்ககிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கோங்க. இந்த லெமனையும் புழிஞ்சிட்டு இதெல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஹங் கார்டு கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் அது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியான ஒரு தயிர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த க்ரீன் சட்னியில் இந்த தயிர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 tablespoons. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. நார்த்லலாம் வந்து சமோசா, கச்சோரி இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சட்னி இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவல் க்ரீன் சட்னிங்கிறது வந்து டிப்பு இப்படி தாங்க செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நிறையா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கெல்லாம் வந்து இந்த டிப்பு சூப்பராக இருக்கும். சிக்கன், நீங்கள் ரோஸ்டட் சிக்கன்லாம் செய்யும்போது அதுக்கும் இது நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இது நம்ம இன்றைக்கி க்ரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கூட சர்வ் பண்ணலாம். அடுத்து மலை புரோக்கலி கோட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாங்க. முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹங்கர்டு அந்த கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoons ஹங்கர்டு, 2 tablespoons போட்டாச்சுங்க. இப்போ நம்ம 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கலாம். 1 teaspoon மிளகாத்தூள், 1 teaspoon மிளகுத்தூள், 1 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள். இப்போ ட்ரை மசாலால கருப்பு ஏலக்காய் இதை வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கணும். கருப்பு ஏலக்காய் இது இல்லைன்னா நீங்க இந்த பச்சை ஏலக்காய் கூட பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இது என்கிட்ட இருக்கு. ஸோ நான் இதை ஒரு கொஞ்சமா எடுத்து பொடி பண்ணி கொஞ்சமா போட போறேன். இதுல ஒரு 10-15 seeds எடுத்து முணக்கிக்கலாம். கருப்பு ஏலக்காய் பொடி அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரீன் சில்லி பேஸ்ட் அது ஒரு 1 spoon. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் ப்ரோக்கோலியில ஒட்டி வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போறோம், பொட்டுக்கடல மாவு. இது போடலைன்னா என்ன ஆகும், இந்த மசாலாவும் ப்ரோக்கோலியும் தனித்தனியா நிற்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடல மாவு கண்டிப்பா போடுங்க, இல்லைன்னா ப்ரோக்கோலியும் மசாலாவும் ஒட்டாது. ஸோ இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான். பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் ஊத்திக்கலாம். பட் இது மலை ப்ரோக்கோலிங்கிறதுனால நான் பட்டர் போட்டிருக்கேன். இல்லையா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்கோலியில் நம்ம இந்த மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவா வச்சுட்டு அது சூடானோடனே நமக்கு பட்டர் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இது எல்லா பக்கமும் கிரீஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரோக்கலியை ஒன்றுனா தவாவில் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் இருந்தால் அதுலேயும் செய்யலாம். தோசைக்கல் வந்து நடுவில் குழியாக இருந்ததுன்னா அந்த பட்டர் எல்லாம் நடுவில் போய் நின்றுக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கல் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரோக்கலியில் பட்டர் போட்டிருக்கோம், அதுவும் தாராளமாக இருக்குது. நமக்கு அடுப்பு வந்து மீடியம் டு லோ வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மெதுவாக தான் குக் ஆகும். நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இதையே தவா ஃப்ரை, அதனால கொஞ்சம் நிதானமாக இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது 1 side ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கோங்க நடுவில் இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதே மாதிரி சிக்கன் செய்யலாங்க, ஃபிஷ்ஷை செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை மாவு போட்டதுனால்தான் இந்த மிக்சர் வந்து நல்லா மசாலாவோட பைண்ட் ஆகி இந்த ப்ரோக்கோலியோட ஒட்டியிருக்கு. இல்லைன்னா ப்ரோக்கோலி தனியாக மசாலா தனியாக கிடக்கும்.
எனக்கு என்ன அப்படின்னு மசாலா வந்து ஒரு பக்கமா இருக்கும். ஆக்சுவலா நார்த்ல வந்து இது ஆக்சுவலா இந்த தவால ஊத்துனது பட்டருக்கு பதிலாக கடுகு எண்ணெய் தான் ஊத்துவாங்க. எல்லாருக்கும் அந்த ஃபிளேவர் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து பட்டர் பிடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஆயில் ஆயிலில் பண்ணுறதுனாலும் ஓகே. இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பிளான்ச்சிங்கில் இருக்குதான் விஷயம். பிளான்ச்சிங் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரோக்கோலியை வந்து நம்ம வேக வைக்கிறது கிடையாது. ஸோ அந்த பிளான்ச்சிங் வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம். அது ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு பண்ணிங்கன்னா போதும் எடுத்த உடனே. ஸோ அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா குழைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் அந்த காயில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காயில் இருக்கிற சத்து அப்படியே இருக்குது. நம்ம பிளான்ச் வந்து 3 மினிட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதையுமே வந்து இப்போ நம்ம ரொம்ப ஃபுல்லாக குக் பண்ண போகிறது இல்லை. வெளியே இருக்கிற மிக்சர் எல்லாம் இதில் கலந்து அவுட்டர் லேயர் வந்து ஒரு மொறுமொறுன்னு நம்மளுக்கு கொடுக்கும். உள்ள ப்ரோக்கோலி வந்து கிரன்ச்சியாகவே தான். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக வேக வைக்க போகிறது கிடையாது. அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இதில் இருக்கிற நல்லம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளோட மலாய் ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆயிருக்குன்னு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாக இருக்கும் போதே இது மேலே நம்ம சீஸ் திருவிக்கலாங்க. ஆத்தென்டிக் முறையில் இந்த மலாய் ப்ரோக்கலி எவ்வளோ ஈஸியாக செஞ்சோன்னு பார்த்தீங்க இல்லையா? செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.